வணக்கம் ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மெதுவடை. இந்த மெதுவடைய நல்லா கிறிஸ்பியா ஃப்ளஃபியா எப்படி பண்ணலான்னு இப்ப நம்ம பார்க்கலாம். வடை பண்ணுறதுக்கு தேவையான அரிசியும் உளுந்தையும் நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து தோல் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் தோல் எடுத்து உளுந்து, உருட்டு உளுந்து எது வேணால் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு ஆளாக்கு, இந்த ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு புழுங்கல் அரிசி, ஒரு ஆளாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அளந்தாலும் அரிசியும் உளுந்தும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பையும் அரிசியும் 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம அரிசியை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைக்கும் போது வடைக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் உப்பையும் சேர்த்து வச்சு அரைச்சிருங்க. பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து அரிசியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாய் கடிபடாமல் இருக்கிறதுக்காக நான் அரைச்சி சேர்க்குறேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் சேர்க்கும் போது பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம உளுந்தம்பருப்பு ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்து ஆட்டும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா அரைப்பட்டவுடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவையும் அதோட சேர்த்து 1 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. உளுந்தும் அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த வடை மாவை கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். கிரைண்டர் யூஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா வடை நல்லா பந்து போல் உப்பி நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் மாவோட குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டர்லேயே மாவாட்டி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற மாவில் 1 கப் பொடியாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா வடையோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட 1/2 நுணுக்கின மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதில் உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். மாவை தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி சுட்டுடலாம். வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பந்து மாதிரி உருட்டிட்டு அதை ஒரு வாழை இலையில வச்சு நல்லா தட்டிக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அதை இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். ஒவ்வொரு தடவை வடை தட்டும் போதும் கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஊட்டாமல் ஷேப் அழகாக வரும். இந்த மாதிரி உளுந்தம்பருப்பையும் அரிசியையும் ஆட்டி வடை சுட்டோன்னா அந்த வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. அது மட்டும் இல்லாமல் வடை ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ஒரு பக்கம் செவந்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். வடை நல்லா வெந்துச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வடை அருமையாக தயாராகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் இருக்குது. இதே மாதிரி தட்டி நம்ம எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு சுவையான உளுந்த வடை தயாராயிடுச்சு. இதை இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம்.
இதே மாதிரி மெதுவடை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.